வெல்கம் டு ஈஸி இண்டியன் குக்கிங். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நான் சில வீட்டுக்குறிப்பு, பயனுள்ள சில வீட்டுக்குறிப்புகள் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அது உங்களுக்கெல்லாம் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம குறிப்புகளை பார்க்கலாம். இட்லி மாவு அதிகம் ரொம்ப புளிக்காமல் இருப்பதற்கு வெற்றிலை வெத்தலை இருக்குது இல்லையா, அதனுடைய காம்பை வந்து நல்லா சுத்தமாக கழுவிட்டு அதை வந்து நீங்கள் வெத்தலைக்கு பின்னாடி இருக்கிற அந்த நரம்பெல்லாம் சுத்தமாக எடுத்துட்டு அந்த நரம்புலாம் மேலே திரிகிற மாதிரி வெத்தலையை கமுத்தி அந்த மாவு மேலே போட்டு வச்சிங்கன்னா வெளியில் வச்சா கூட அந்த மாவு ரொம்ப புளிக்காது. அடுத்து வந்து முட்டை வந்து வேக வைக்கும்போது கொஞ்சோண்டு உப்பு போட்டு நீங்கள் வேக வச்சிங்கன்னா அந்த முட்டை வந்து வெடித்து வெளியே வராமல் நல்லா வெந்துடும். பனிக்காலத்தில் கல்லுப்பு நிரப்பி டப்பாக்களின் அடியில் நீர் கசியும், அந்த மாதிரி கசியாமல் இருக்க அதை தடுப்பதற்கு வந்து 20 மிளகாய் போட்டு வைக்கணும். போட்டு வச்சிங்கன்னா நீர் விடாமல் அந்த உப்பு வந்து நல்லா பொலப்பொலன்னு எப்பொழுதும் போல இருக்கும். சீரகம், மிளகு, சோம்பு இது போல் பொருட்களை வறுத்து மிக்சியில் அரைக்கும் போது சிறிதளவு உப்பு போட்டு அரைத்தால் நன்கு நைஸாக அரைப்படும். துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுந்து மாதிரி பொருட்களை நாம் ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது அதில் ஒரு கைப்பிடி அளவு வரமிளகாயை போயிட்டு வைத்தால் பூச்சி புழு அண்டாது. ஏலக்காயை தூள் பண்ணும்போது அதனுடன் சர்க்கரையை போட்டு அரைத்தால் நன்றாக நைஸாக அரைப்படும். ஏலக்காயின் தோலை டீ தூளில் போட்டு வைத்தால் டீ நன்றாக வாசனையாக இருக்கும். அதே போல ஆரஞ்சு பழத்தோலை வெறும் வெந்நீரில் போட்டு கொதிக்க வைத்து வடிகட்டி குடித்தால் ஆரஞ்சு டீ அவ்வளவு நன்றாக இருக்கும். பேண்ட் சட்டைகளின் ஜிப்பு சரியாக வேலை செய்யாமல் இருந்தால் அதன் மேல் மெழுகை நன்றாக தேய்த்துவிட்டு ஜிப்பை ஏற்றினால் அது நன்றாக ஏறி இறங்கும். விசேஷ நாட்களில் நிறைய தேங்காய் உடைப்போம், அது வீணாகாமல் நிறைய நாட்களை பயன்படுத்த வேண்டுமென்றால் தேங்காய் மூடியில் சிறிதளவு தேங்காயை எடுத்து சிறிது சிறிதாக தேங்காய் மூடியிலிருந்து தேங்காயை எடுத்து தேங்காயை சிறிது சிறிதாக நறுக்கி ஃப்ரீசரில் ஒரு கவரில் போட்டு வைத்தால் பல நாட்கள் வைத்து நம்ம பயன்படுத்தலாம். இதே போல் இஞ்சியையும் செய்யலாம். பூண்டு இஞ்சி அரைத்து பேஸ்ட் செய்து அதை ஐஸ் கியூப் செய்யும் ட்ரேயில் பூண்டு ஒரு ட்ரேயிலும் இஞ்சியை ஒரு ட்ரேயிலும் நிரப்பி ஃப்ரீசரில் வைத்தால் நன்கு நமக்கு தேவையான போது நன்றாக எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம். வாழைத்தண்டு, வாழைப்பூ இவைகளை அரிசி கழுவி நீரில் அரிந்து போட்டு அதில் சிறிதளவு மஞ்சள் பொடியை போட்டு வைத்தால் எவ்வளவு நேரம் ஆனாலும் கருப்பாகாமல் நன்றாக இருக்கும். புளி பேஸ்ட் செய்வதற்கு புளியை சிறிதளவு உப்பு சேர்த்து சுடு தண்ணீரில் ஊற வைத்து நன்கு மிக்சியில் போட்டு அரைத்து விதை நாரை எடுத்துவிட்டு அரைக்க வேண்டும். பிறகு அதில் மஞ்சள் பொடியை சேர்த்து கலந்து ஏர்டைட் கண்டெய்னரில் அடைத்து அதை ஃப்ரிட்ஜில் வைத்து பல நாட்கள் பயன்படுத்தலாம். இந்த மாதிரி குறிப்புகளை நீங்கள் செஞ்சு பயன்படுங்க. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த குறிப்புகளெல்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனலில் வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறப்போ பக்கத்தில் வர்ற பெல் பட்டனையும் நீங்கள் அமுக்கினீங்கன்னா நாங்கள் போடுற எல்லா இதுவுமே உங்களுக்கு வரும். அதனால் வந்து இந்த இதை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இந்த குறிப்புகளெல்லாம் கேட்டு